கருவாச்சி காவியம் அத்தியாயம் 32. அம்பலிப்புத்தூர் இருக்கே, அந்த காலத்தில் அது ஒரு விவகாரமான ஊர். சுத்த வட்டாரத்தில் இருக்கிற மைனர்களுக்கு எல்லாம் அது மாமியார் ஊர். மதுரை ராமநாதபுரம் வரைக்கும் அம்பலிப்புத்தூர் பேரை சொன்னால் இளந்தாரிக சிலுத்துக்கிடுவாங்க, கிழடுக சிரிச்சுக்கிடுவாங்க. அந்த ஊரில் 2-3 தெருவுக்கு அது மட்டும்தான் தொழில். கோட்டீஸ்வர சமீந்தாரில் இருந்து குளிக்காரன் வரைக்கும் கொடுப்பின உள்ள ஆளுக்கு கொடுத்து வச்சிருக்கு துட்டுக்கு தக்கன. அங்கே போன ஆளுகளில் பல பேர் வீடோ வேட்டியோ தொலைக்காமல் வந்ததே இல்லை. அம்பலிப்புத்தூருக்கு போயிட்டான் அழகு சிங்கம்னு கேள்விப்பட்டதும் குடிகெட்டு போச்சேன்னு கும்பி கருகி போனா கருவாச்சி. மாப்பிள்ளை வீடு பார்க்க வந்தவங்க போயிட்டு வரோம்னு போயிட்டாலும் விடிய விடிய உறக்கம் வரலை, விடிஞ்சா அவனும் வரலை. கஞ்சி பொழுதுக்கு வெளியேறிட்டா கருவாச்சி வெயில் ஏற. அம்பலிப்புத்தூர் போகணும்னா 5-6 மைலுக்கு ஒரு முள்ளுக்காடு கடந்தாகணும். காடு வங்காடு, கையில் ஈரப்பச காஞ்சி போன அன்னைக்கு கடவுள் படைச்சது. வைகாசி வெயில் தக தக தகன்னு தகிக்குது. நேரம் போக போக விரியம்பாம்பு விஷம் மாதிரி ஏறுது. 8 மாத்தி 8 வைக்கிறதுக்குள்ள குதிகால் கொதிக்குது. கண்ணுக்கு எட்டின மட்டும் காஞ்ச காடு. சின்ன புள்ள சீப்பெடுத்து ஆத்தாளுக்கு வகிடெடுத்து விட்ட மாதிரி கோணல் மாணலா ஒரு ஒத்தையடி பாதை. ஒத்தையடி பாதை முடிகிற தூரத்தில் வெயிலில் உருகி ஒழுகுது அடிவானம். சல்லி கல், சரள கல், கத்தி கல், கருங்கல், குண்டாங்கல், கூழாங்கல்லுமா கிடக்கிற ஒத்தையடி பாதையில் ஒத்தையில் போகிறாளையா கருவாச்சி. சீதையை தேடி அனுமாறு போகிற மாதிரி தாசி வீட்டுக்கு மகனை தேடி. பாதையோரமாக வளைஞ்சு வளர்ந்துருந்த வேளாங்கொம்பு முள்ளொன்று அவள் மூஞ்சில் ரத்தப்பசை இருக்கான்னு மோந்து மோந்து பார்த்துட்டு போகுது. ஒத்தையடி பாதை 2 பக்கமும் 1/2 மைல் நீளத்துக்கு அடைஞ்சு நிற்குது சில்லி முள். மீன்களையெல்லாம் படைச்சி குடும்பத்தோட சமுத்திரத்தில் விட்ட மாதிரி முள்ளுகளையெல்லாம் படைச்சி இங்கேயே கிடங்கன்னு விட்டுட்டு போயிருக்காரு கடவுள். 1 முள்ளா 2 முள்ளா, கார முள், சூறா முள், இளந்த முள், இண்ட முள், கருவேல முள், வேளா முள், மதுக்கார முள், முக்குருணி முள், கிழுவ முள், ஓடசாலி முள், நெருஞ்சி முள், சில்லி முள், கல்லி முள், இளங்கத்தாழ, சிவனார் வேம்பு. இந்த முள்ளுகளுக்கு மத்தியில் ஒத்தையடி பாதை போகிற மாதிரி கருமாயங்களுக்கு மத்தியில் என் பழுப்பு போகுதேன்னு புலம்பிக்கிட்டே போகிறா கருவாச்சி. ஆவாரம் செடியும் எருக்கிளையும் மட்டும்தான் இந்த வெப்பத்துலேயும் உசு பிடிச்சி பச்சைக்கட்டி நிற்குதுக. பொறுக்கலை சூடு, பொசுங்குது உள்ளங்கால். வழியில் ஆவாரஞ்செடியை பார்த்தா அதில் 5-6 கிளையை உடைச்சா, அதை தரையில் போட்டா, அதில் ஏறி நின்றுக்கிட்டா. ஆவாரங்குழையில் இருந்த குளிச்சி அவன் உள்ளங்காலில் பட்டு பாதத்துக்கு பள்ளத்தில் பரவி அதிலிருந்து ஏறி கெண்டக்கால் சதையை கிளுகிழுப்பு பண்ணி தொட வழியாக தொட்டு எலும்புகளுக்குள்ளே இளங்காத்து வீசி இருதய குட்டுக்குள்ளே இளம் தூரல் போட்டு மூளைக்குள்ளே போய் முணுமுணுன்னு மழை பெய்யுது. குனிஞ்சா குழை எடுத்து கக்கத்தில் வச்சுக்கிட்டா. நடந்தா எங்கெங்கே தவிப்பாரணுமோ அங்கங்கே ஆவாரங்குழையை கீழே போட்டு அது மேலே ஏறி நின்றுக்கிட வேண்டியது. ஆட்டுத்தோல் மாட்டுத்தோலில் பண்ணுறதெல்லாம் அசைவ செருப்பு, ஆவாரங்குழையில் பண்ணுறது சைவ செருப்பு. கண்டுபிடிச்சது யாரோ, கையெடுத்து கும்பிடணும் அந்த கடவுளை. எங்கேயோ கத்துது ஒரு கதுவாளி, சத்தம் சரியில்லை, அதுக்கோ துணைக்கோ ஆபத்து போல இருக்கு. நரிகை அப்பப்போ நாட்டாமல் பண்ணுற காடு அது. 5-6 நரி சேர்ந்தா ஒரு ஆளை அடிச்சு போடுமா அடிச்சு. சங்க கடிச்சு ரத்தம் குடிச்சிட்டு விளாவ கீரை ஈரலை மட்டும் எடுத்துக்கிட்டு போதும் போதும்னு போட்டுட்டு போயிருமா. நரி முகத்தில் முழிச்சா நல்லதான், முழிச்சவளுக்கா நரிக்கான்னு முழு விவரம் சொல்லாமல் விட்டுட்டாக பெருசுங்க. மத்தியான கஞ்சி குடிச்சு நிழல் தேடி அலையுதுக ஆடு மாடு மேய்க்கிற ஆணும் பொண்ணும். நாக்க நினைக்க தண்ணி தேடி அலையுதுக ஆடு மாடுக. மாடு நடக்க நடக்க அது கவுட்டு நிழலியே தவி தவி போகுது ஒரு கரிச்சாங்குருவி. காத்தோட சேர்ந்து காடு பூரா மிதந்து மிதந்து வருது காணலால. விசுக்கு விசுக்குன்னு எட்டி வச்சு போற கருவாச்சிக்கு வேர்வை ஊற ஊற இதுக்கு மேல ஊற என்னால ஆகாது ஆத்தான்னு நின்று போச்சு எச்சி. மயக்கமா கிடக்க தண்ணி தெளிச்சு எழுப்பிக்கன்னு ஒட்டிக்கிருச்சு உள்நாக்கு. ஆவாரங்குழைய கீழே போட்டு நின்றுக்கிட்டு வலது கையை தூக்கி நெத்தியில சாரங்கட்டி தட்டுப்படுதா தண்ணின்னு பல பக்கம் பார்க்கறா. கண்ணு கெட்டின மட்டும் காஞ்ச பூமியா தான் தெரியுது. ஆவாரங்குழைய கக்கத்தில் அணைச்சிக்கிட்டே நடையில் கூடி வாரா. ஒத்த ஆலமரம் கடந்தா சுழியாம்பாறை. சுழியாம்பாறை மேலே ஒரு கல் குழி. கல் குழியில் கரேர்னு கிடக்கு எப்போவோ பெஞ்ச மழை தண்ணி.
தண்ணியை காணாத வரைக்கும் நாக்கில் மட்டும்தான் தாகம் எடுக்கும். தண்ணியை கண்டதும் திரேகமெல்லாம் தாகம் எடுக்கும். கக்கத்தில் இருந்த குழையை தரையில் போட்டுட்டு முக்காடு எடுத்து மூஞ்சி தொடச்சிக்கிட்டு கல்லுக்குழி பாறையில் உட்காந்து கை ரெண்டையும் செலுத்தி அல்லுனா தண்ணியை. அல்லுன தண்ணியில் வாய் வைக்க போக தசு புசுன்னு கேட்குது ஒரு சத்தம். மோசமான சத்தமாயிருக்கேன்னு மூஞ்சி தூக்கி பார்த்தா வாழை தண்ணிக்குள்ளே தொங்க விட்டுட்டு தலையை தரையில் போட்டு வேளா மரத்து நிழல பாறை மேலே படுத்திருக்கையா 6 அடிக்கு குறையாத ஒரு பெரும் பாம்பு. பயத்தில் வெளவெழுத்து பித்து பிடிச்சி போனவ கை தண்ணியை தண்ணியிலேயே விட்டுட்டு சத்தம் கேட்குமேன்னு பாறையில் பதறாமல் வடியை விட்டு அசங்காமல் எந்திரிச்சு நெஞ்சை பிடிச்சிக்கிட்டே பின்னட்டு வச்சு போகிறா. நல்ல வேலை பார்க்கல பாம்பு அவளை. தோச்சி போட்ட துணி மாதிரி அசையாமல் கிடைக்கே, இது என்ன கூத்துடி ஆத்தான்னு பம்மி நிற்கிறா சூறாம் புதர் ஓரமாக. புதருக்கு பின்னால் நின்று தன்னை ஒழிச்சிக்கிட்டு கண்ணை மட்டும் மேய விடுறா. அசையலை பாம்பு, அப்படியே கிடக்கு. செத்துக்கித்து போச்சா? தலைக்கு மேலே ஒரு பெறாந்து அங்கனுக்குள்ளேயே வட்டம் போட்டு அலையுது. செத்த பாம்பாக இருந்தால் பெறாந்து வந்து செந்தூக்காக தூக்கிட்டு போயிருக்குமே. சாகலை. இம்புட்டு நீளம் சாரப்பாம்புக்கு தவிர வேற பாம்புக்கு இல்லையே. சாரதானோ? சாரிக்கு அடிவகுறு மஞ்சப்புத்து கிடக்குமே. இது சாரையும் இல்லை. புதருக்கு வெளியில் அவள் லேசாக தலை தூக்கமோ பாம்பு தலையை தூக்கிச்சு. சிமிட்டாமல் பார்க்குறா. விரியன் பாம்போ? இல்லையே, விரியனுக்கும் சாரிக்கும் முனையாத்தான் இருக்கும் மூக்கு. இது சப்பட்டையாக இருக்கே. இன்னும் கொஞ்சம் உத்து பார்த்தா 2 சக்கரம் தெரியுது தலையில். நல்ல பாம்பே தான், அட நல்ல பாம்பே தான் அப்படின்னு மிரண்டு பார்க்குறா. என்ன பண்ணுது பாம்பு? ஏன் இப்படி கடப்பாற மாதிரியே நேராக படுத்து கிடக்கு? இறையுண்ட மயக்கத்தில் இலப்பாரி கிடக்கோ? இல்லையே, வயிறு எங்கேயும் புடைக்கலையே, ஒரே சீராக இருக்கே. என்ன தான் பண்ணுதுன்னு இருந்து பார்த்துருவோம். என்ன தான் தகிரியத்தை ஏற்றி நெஞ்சை நிமித்திக்கிட்டாலும் நல்ல பாம்பு வெறியெடுத்து தன்னை விரட்டினா என்ன ஆகும்னு நினைக்கிறப்ப கர்ப்ப பைக்குள்ளே கலக்கமாகுது கருவாச்சிக்கு. பாம்பு விரட்டினா மட்டும் நேராக ஓடப்படாது, வளைஞ்சி வளைஞ்சி ஓடுனாத்தான் தப்பிக்கலாம். ஆத்தா பெரிய முக்கி எப்பவோ சொன்னது இப்போ நெஞ்சு குழியில் வந்து நிற்கிது. அவள் பார்த்துக்கிட்டே இருக்க தலையை லேசாக தூக்கி தரையில் மூக்க தேய்க்குது பாம்பு. செத்த வடத்தில் சிட்டு சிட்டுன்னு சின்னதாக 2 சத்தம் கேட்டுச்சு. தலைப்பக்கம் வாய்ப்புட்டு வெடிச்சு பஞ்சு மாதிரி ஒரு பொருள் படின்னு வெளியே வந்துருச்சு. உடம்புல இருந்து வெடிச்சு வந்த பஞ்சில் தலையும் கண்ணும் படமும் அச்சடித்த மாதிரி அப்படியே இருக்குது. யாத்தே, பாம்பு சட்டை உரிக்குது சாமி. கருவாச்சி நெஞ்சை இறுக்கி பிடிச்சி நின்று போனான். இருதய கூட்டுக்குள்ளே அடிக்கிற சத்தமும் மூக்கு வழி காற்று போக்குவரத்து நடத்துகிற சத்தமும் அவ காதுக்குள்ளே இப்போ கேட்குது. பாம்பு சட்டை உரிக்கிறத பார்க்கணும், பாம்பு சட்டை உரிக்கிறத பார்க்கணும்னு சின்ன வயசுலேருந்து நான் சேர்த்து வச்ச ஆசை என் பிள்ளைய நான் தேடி போகிற இந்த அத்துவான காட்டில் தான் பலிக்கணுமா? தலை சட்டை கழுத்துற வரைக்கும் தவிச்சு போய் கிடந்த பாம்பு அப்புறம் சுறுசுறுப்பாயிருச்சு. தலையை ஒரு ஆட்டு ஆட்டி தலை சட்டையை கழுத்துக்கு கீழே தள்ளி தான் சக்தியெல்லாம் ஒன்று குட்டி தலையை முன்னுக்கு நீட்டி முன்னேறுது. படுத்த இடத்துல படுத்த மேனிக்கு பாறையோட சட்டை ஒட்டி கிடக்க சட்டையை விட்டு வெளியேறுது பாம்பு சரசரன்னு. பாம்பு மேல் பக்கம் அகலமாகவும் கீழ்ப்பக்கம் குறுகலாகவும் இருப்பதனால கீழ் சட்டை உரிக்கிறது லேசாக இருக்கும் பாம்புக்கு. காண கிடைக்காத இந்த காட்சியை கண்ட கருவாச்சி திகில் பிடிச்சி திக்குமுக்காடி போனான். 6 அடி நீள சட்டையை கீழே போட்டுட்டு அதில் இருந்து பாம்பு விறுவிறுன்னு வெளியேறி போகிறத கண்ணால் பார்க்குறா. பயமாகத்தான் கிடக்கு, ஆனால் பயத்து மேலே சந்தோஷம் நொற கட்டி இருக்கு. குகையை இருந்த இடத்துல விட்டுட்டு ரயில் மட்டும் குகையை விட்டு வெளியே வர மாதிரி சட்டையை கட்டி அங்கேயே போட்டுட்டு முன்னுக்க போயிருச்சு பாம்பு. தங்க சங்கிலி நெளிஞ்சு நெளிஞ்சு தரையில் போகுதா, இல்லை மின்னல் பாறையில் விழுந்து மினுக்கி மறையுதா? சட்டை கழுத்தின பாம்பு மேனி தகதகப்பு இருக்கே, காண கண்ணு 1000 காணாது. கொஞ்ச தூரம் ஓடின பாம்பு ஒரு ஓரமாக ஒதுங்கி தன்னை சுருட்டி சும்மாடு மாதிரி ஆக்கி தம்பாத்தியம் இல்லாமல் கிடக்குது. சட்டை கழுத்தின அலுப்போ, இல்லை இது எனக்கு இன்னொரு பறவைங்கிற நினப்போ? கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா அது இருந்த இடத்துல இல்லை, காணாமல் போயிருச்சு. இப்போ பயம் தெளிஞ்சு போச்சு. புதரை விட்டு பொத்துநாப்பில் வெளியே வந்தா கருவாச்சி. கல்லுக்குழி தாண்டி போய் பாம்பு சட்டையை தொட்டு பார்த்தா சுட்டுச்சு. இப்போதான் கழட்டி போட்டுச்சு. இது வெயில் தாக்கின சூடாக இருக்காது, சட்டைக்கு உள்ளே இருந்து பாம்போட உடம்பு சூடு தான் போல இருக்கு. நுற மாதிரி இருந்த சட்டைக்குள்ளே விரலை விட்டு தொட்டு பார்த்தா என்னமோ ஒட்டுச்சு.
உரிக்கிற சட்டை உறிஞ்சி வர தோதா, பாம்பு உடம்புல இருந்து ஊறி வர எண்ணெயோ பசையோ என்னமோ. பாறையை தொட்டு கும்பிட்டுக்கிட்டா, தண்ணி குடிச்சா, ஆவாரங்கொழிய கக்கத்தில் வச்சுக்கிட்டா, பாதையில் கூடிட்டா. எங்கேயோ ஒரு மரங்கொத்தி பட்டு போன ஒரு மரத்தை லொட்டு லொட்டு லொட்டுன்னு தட்டிக்கிட்டே இருந்துச்சு. காடு பூரா ஒரு 100 பேர் கருங்கல் சல்லிகளை வச்சு உரசிக்கிட்டே இருக்க மாதிரி கரிச்சு கரிச்சு கரிச்சுன்னு கத்திக்கிட்டே தெரியுதுங்க கரிச்சாங்குருவிக. இப்போ அந்த தெரியுது பாரு உப்பம் பொட்டல், அதை தாண்டி போனால் ஓணான்கரடு, ஓணாங்கரடு இறங்க ஓட வரும், ஓட மேலே ஏறனா அம்புலி புத்தூர் வந்துடும். அந்த ஊர் பேரை சொன்னாலே நையாண்டி பண்ணி நசுக்கி நசுக்கி சிரிக்கும் உலகம். ஊர் என்ன பண்ணும் ஊர் மனுஷன் பண்ண கூத்துக்கு. அந்த காலத்தில் நிலம் வச்சுருந்தவங்க ராசாமார்களும் சமீந்தாரும் மேல் சாதி ஆளுங்களும் தான். கோயிலில் ஆட வர பொம்பளைக்கு சொந்த நிலத்தில் கொஞ்சம் நிலம் கொடுத்து மண்ணை நீ வச்சிக்க ஒன்றை நான் வச்சிக்கிறேன் அப்படின்னு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. கோயில் கதவு மூடுற நேரத்தில் உன் கதவை எனக்கு திறக்கணும்னு உத்தரவும் போட்டு விட்டாங்க. இது என்னடா மானங்கெட்ட பொழப்பாயிருக்குன்னு ஆட்டக்காரிகள்லாம் ஒன்று கூடி, ஐயா எங்களுக்கு மண்ணு வேணாம் பொண்ணு வேணாம் ஒரு மஞ்சக்கயிறு போதும்னு கேட்டிருக்காங்க. கழுத்தில் தாலி ஏற காலில் சலங்கையை அவுத்துடுறோம்னு சொல்லியிருக்காங்க. இது என்னடா இது, கொழுந்து வெத்தலை ஒன்று கொடுன்னா கொடிக்காலையே எழுதி கேட்குறாளுக. பதறி போனாக ராசாமார்களும் சமீந்தாரும். படித்த புத்தி வேலை செய்யுமா இல்லையா, செஞ்சிருச்சு. அம்மணிகளா உங்களுக்கும் வேணாம் எங்களுக்கும் வேணாம், ஆண்டவனை கல்யாணம் பண்ணிக்கங்க நீங்கள், ஆண்டு அனுபவிச்சுக்கிறோம் நாங்கள் அப்படின்னு கடவுளுக்கு அவங்கள கல்யாணம் பண்ணி வச்சு பொட்டு கட்டி விட்டுட்டாங்க. இதுதான் பாவம் இளைய பொம்பளைகளை வலிய சாதி ஆளுக ஏச்சி எச்சியில் ஆக்கின கதை. காலம் மாறி, கருத்து மாறி, ஆட்சி மாறி, அரசாங்கம் மாறி, கோயிலும் வருமானமும் குலைஞ்சி போகவும் அந்த பொம்பளைங்க தலைமுறை பொழப்பத்து போச்சு. வக்கத்த பயல்களுக்கு எல்லாம் வடிகாலாகி போச்சு. 10-15 தலைமுறையாக பலிக்கடாவாகி போனாக அந்த பாவி மக்க. அதில் எச்சமும் சொச்சமும் தான் அன்னைக்கு இருந்தது அம்புலிபுத்தூரில். பொழுது மேற்க சாய அம்புலிபுத்தூரில் நுழைஞ்சிட்டா கருவாச்சு. அந்த ஊரில் இருக்கிறதே 7-8 தெருவு தான். அதில் 3 தெருவு தான் அந்த தெருக்காரங்க. இதில் எந்த தெரு அந்த தெருன்னு பார்ப்பேன், எந்த வீட்டில் என் மகனை கேட்பேன். அரச மரத்து பிள்ளையார் கோயிலில் முந்தானையை உதறி விரித்து கழுத்திட்டில் உட்காந்துட்டா கருவாச்சு. வாடி வாசல் வழியாக தானே காலை வரணும், எங்கிட்ட இருந்தாலும் என் பிள்ளை இங்கிட்டு தானே வந்தாகணும். கண்ணை முழிச்சு முழிச்சு பார்த்து உக்காந்துருக்கா. புத்துப்பாம்பு மாதிரி அவள் அங்கிட்டும் இங்கிட்டும் தலையை தூக்கி பார்த்ததில் 3 முனையில் காட்டாமனுக்கு வேலியில் காயுது மகனுக்கு அவள் வாங்கி கொடுத்த கட்டம் போட்ட சட்டை. கருவாச்சி வருவாள்.